வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பிஜேபி இது வந்து ஏபியில் என்ன நடக்கும், இது வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி, இது ஒரு உரத்த சிந்தனை மாதிரி. ஏன்னா இந்த அரசியலை வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஜெகன் வந்து ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன், ஆன்டி காங்கிரஸ். அவங்க அப்பா இறந்த பிறகு இவரை வந்து பிளாக் அவுட் பண்ணலான்னு பார்த்தாங்க, அதனால் ஆன்டி காங்கிரஸ் ஆகிட்டார். சந்திரபாபு நாயுடு வந்து போன எலெக்ஷனில் பிஜேபியோட அலையன்ஸு, அதே போல் இந்த பவன் கல்யாணோட அலையன்ஸை வச்சுக்கிட்டு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்குகள், அதாவது ராஜசேகர் ரெட்டி சிஎம்மாக இருக்கும்போது சில நிறுவனங்களுக்கெல்லாம் சலுகை கொடுத்தாரு, அந்த சலுகையை பெற்றுக்கொண்ட நிறுவனங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி நிறுவனங்களில் முதலீடு செய்தாங்க. இதில் கூத்த பாருங்க, முதலீடுன்னா தெரியும் உங்களுக்கு, ஷேர்ஸ் வாங்குவாங்க. வித்த ஷேர்ஸை ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அதிக தொகை, அதிக விலை கொடுத்து ரிட்டர்ன் வாங்கிட்டார். இப்போ லஞ்சம் வாங்குற பக்கி பொட்டியில் வாங்கிட்டால் போதில்லை தரித்திரம், அது என்னமோ அது இருக்கிட்டான். இப்போ அந்த வழக்குகள் அது ஒரு ட்ராபேக் அவருக்கு. இப்போ கூட வந்து பெயில் மேலே தான் இருக்கார். முதல்ல வந்து 100,000 கோடி நானுங்க, எல்லாம் ஒன்று ஒன்றா போய் இப்போ கடைசியில் வந்து ஏதோ சில 100 கோடிகள் அது பற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிஜேபிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அது எங்கே பல்ப் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, இப்போ எடப்பாடி வந்து அடிமை, எடப்பாடிக்கு வந்து முதல்வர் பதவி கிடைச்சதே வந்து ஒரு லக்கி லேட்டரி டிப்பு மாதிரி. எடப்பாடி எவ்வளோக்கிட்ட இறங்கலாம். இப்போ சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன தான் வந்து என்டிஆருக்கு ஆப்படிச்சு கட்சியை ஜப்து பண்ணி, இப்போ எப்போ பாரு பிஜேபியோட அலைன்ஸ் வச்சாலும் அவர் ஜெயிக்க முடியும். எல்லாம் இருந்தாலும் ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கார்ல, அது ஒரு ஈகோ ஒன்று. நெக்ஸ்ட்டு மோடி வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற மேட்ரெல்லாம் சந்திரபாபு நாயுடு நாட்டு நாட்டிலே பண்ணிட்டார். இது உண்மை, இது உண்மை. இது வயசாயிடுச்சு இல்லை கிளவாடி, எங்கேயாச்சும் வாயை விட்டுருப்பார் போல். மோடி வந்து என் சிஷ்யங்கிற மாதிரி, இது ஒரு பக்கம். எங்கேயோ பல்ப் மாட்டிச்சு, அதாவது வந்து ஏபிக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மாநில பிரிவினையின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. சிறப்பு அந்தஸ்துன்னா தெரியும், யாராச்சும் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தான்னா அவனுக்கு வந்து 5 வருஷத்துக்கு வந்து டேக்ஸே இருக்காது, அதுக்காகவே பல பேர் வந்து தொழில் தோங்குவான். இப்போ அதில் வந்து சந்திரபாபு நாயுடு என்னடா பிளான் பண்ணாருன்னா, இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வாங்கிக்கிட்டோன்னு வைங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு ஜிஓ கொடுக்க போகுது, அந்த ஜிஓ காப்பியை என்டாஸ் பண்ணால் யார் வேணும்னா தொழிலை தோங்கலாம். இதில் மாநில அரசுக்கு எந்த விதமான பங்கோ மாமூலோ இருக்காது. அதனால் அவர் என்ன பண்ணார், அதில் வேறு இவனுங்க லேட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுக்கு. இவர் ஏதோ சம் லாபிங் பண்ணி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை விட கூடுதலான லாபம் தரக்கூடிய என்னது ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்னு இறங்கினார். இப்போ நீங்கள் வந்து நல்லா பார்த்துருக்கலாம், இந்த மோடி அரசாங்கம் இது ஆரம்பத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மட்டுமல்ல, இவனை நம்பி யாரெல்லாம் போகிறானோ எல்லாரையும் திராட்டில் விட்டுருவாங்க. இப்போ ரஜினி ஏன் கட்சி ஆரம்பிக்காமல் இருக்காரு யோசிச்சு பாருங்க, பட்ஜெட் ரிலீஸ் ஆகலை. இப்போ கமல் எதுக்கு ரிவர்ஸ் கீர் போடுறாரு, மோடியை ஏன் விளக்கம் கேட்குறாரு, பட்ஜெட்டு வரலை.
இது போல இதே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த யாராவது வானதியா யாரோ ஒரு அம்மா பாவம் கஷ்ட காலத்தில் ஃபேனெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு இருந்துச்சான். அது இப்போ ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதின்னு ஒரு செய்தியை பார்த்தேன் ஃபேஸ்புக்கு. அது நடக்கிறது ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் த்ராட்டில் விட்டுறது. இப்போ ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய இயக்கம், ஒரு மன்னார்குடி மாஃபியா சின்னம்மாவை எதிர்த்து இவங்க பின்னாடி போனார். என்ன பண்ணாருங்க, அத்து விட்டாருங்க. அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு அத்து விட்டாப்புல இருக்குது. இப்போ சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத விட தனக்கு செய்துக்கணும். என்ன ஒரு 9 வருஷம் வந்து பாவம் நாய் போடாத பாடு. அதுக்கப்புறம் வேற இப்போ இந்த டம்மி சர்க்காருங்க, ரோசையா கிரண்குமார் ரெட்டி இப்படி இதில் அவர் வந்து எத்தனை தின்னா பித்தம் தெளிவுங்கிற நிலைமையில் இருந்தார். ஏதோ குருட்டு கணக்கை போட்டு பிஜேபியோட சேர்ந்து விட்டார். இனி நாம் சேஃப் அப்படின்னு நினச்சார். அவனுங்க திராட்டில் விட்டானுங்க. இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி கொடை கொடை கொடைன்னு கொடாய ஆரம்பித்தார். இப்போ தேர்தல் வந்துருச்சு. இப்போ நீங்கள் எடப்பாடி வியூவில் கூட பாருங்கள், எடப்பாடி ஒரு அடிமை, இந்த யானை மாலை போட்டு ராஜா ஆகிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி. அவரே சில மேட்டர்லாம் வந்து இப்போ இந்த இடஒதுக்கீடு இந்த மேட்டர்லாம் வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு வழக்கையாவது போட்டு சீனம் போட வேண்டியது தான், இல்லை டிபாசிட் கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு எவ்வளோ பெரிய அரசியல் வியூகக்கர்த்தா, அவருக்கு தெரியாதா இந்த பயணங்களோட போனால் நம்ம காலின்னு. அதனால் என்ன பண்ணார், சீனம் போட ஆரம்பித்தார். எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், அத்தை கொடுக்கணும், இத்தை கொடுக்கணும். இது ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் செம்மையாக பஞ்சுங்க விடுறாரு வயசு. சந்திரபாபு நாயுடு வந்து கிளவாடி, தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டாப்புல. இதில் அவனுங்க காட் ஆகிட்டானுங்க. காட் ஆகிட்டு ஒய்யால் நாம் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து சந்திரபாபு நாயுடு ஒழிச்சு கட்டானுங்க. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஆகுதுறான்னா, சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருந்து சில ராஜ்யசபா எம்பிகளை ஒரு ஃப்ராக்ஷனாக்கி பிஜேபியில் சேர்த்துக்கிறாங்க. இது சந்திரபாபு நாயுடுனுடைய வியூகமா, இல்லை பிஜேபி வந்து சாதாரணமாக எல்லா மாநிலத்திலையும் சரக்கை கொடுக்க வேண்டியது, லேபில் மாற்றிட வேண்டியது, அதான் அவனுங்க ஃபார்முலா. அப்படி பண்ணானுங்களா தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அந்த எம்பிங்க மேலெல்லாம் வந்து வழக்கு இழக்கு, இந்த வங்கி கடன் மோசடி இப்படி நிறைய இருக்குது. அது ஒரு ஒரு எபிசோடு. ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடமா போனா என்ன, வளமாக போனா என்ன, மேலே விழுந்து பிடுங்க இருந்தால் சரி அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் காலத்தை ஓட்ட ஆரம்பித்தார். ஏன்னா இங்கே வந்து பெரிய ஓட்டம் இருக்குது, கேபிட்டல் கிடையாது, ரெவின்யூ பாதி ஆயிடுச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே தானே இருக்கும். இதே சந்திரபாபு நாயுடுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்க, அவர் எல்லாம் வந்து வாய் உதரத்தான் விடுவார், வாயில் வட சொல்லுவார், அங்கே ப்ராக்டிக்கலாக பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்காது. அது மாதிரி அதுக்காக இவர் வந்து அடக்கி வாசித்தார். நல்லா தான் போயிட்டு இருந்தது. இது எங்கடா பல்ப் மாட்டுதுன்னா, இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்கட்சியில் இருக்கும்போது இந்த சந்திரபாபு நாயுடுனுடைய அரசாங்கம் இவங்களுக்கு பயங்கரமான சீனெல்லாம் காட்டிச்சு. இப்போ அவங்களும் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க ரிவர்ஸ் கியர் போட ஆரம்பித்தாங்க. இந்த ஊழல்கள் அதே போல் இந்த என்ன நதி, கிருஷ்ணா நதிக்கரை, அந்த நதிக்கரையில் வந்து யாரோ ரியல் எஸ்டேட்டுக்காரன், அந்த பில்டிங் வந்து சந்திரபாபு நாயுடு ஓன் பில்டிங்கா இல்லை அவர் வாடகை இருக்காரா, இது பெரிய கன்ஃபியூஷன். அதை வந்து நதியை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறாங்க. கரையில் கட்டுறது வேற, கரையில் ஆரம்பித்து நதியை ஆக்கிரமிச்சாச்சு. சரி, அதே இதில் பக்கத்தில் வந்து இவர் வந்து ஒரு பில்டிங் கட்டுறார், அது பேர் வந்து பிரஜா வேதிக்கா. இவர் மனு வாங்கிறதுக்காக இல்லை கட்சி கூட்டம்லாம் கூட நடத்தியிருக்காருங்க. அது
சரி ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சூட்டோட சூடாக வந்து அதை இடிச்சு தர தள்ளிவிட்டாப்புல. அது பட்ஜெட் எங்கேயோ இருக்குது, எல்லாம் தகரம் தான், சினிமா செட்டிங்ஸ் மாதிரி. அங்கே ஆரம்பிச்சது, அங்கே ஆரம்பித்து இவர் வந்து கொஞ்சம் கீர் போட ஆரம்பித்தார். இது சந்திரபாபு நாயுடு வந்து ஏற்கனவே ஒரு 5 வருஷம் சிஎம்மாக இருந்த பார்ட்டி இல்லையா, அதில் வேறு சந்திரபாபு நாயுடு வந்து சூப்பர் லாபியிஸ்ட்டு. என்டிஆருக்கே ஆ படித்தான்னா கணக்கு போடுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி இந்த இளங்கன்று பயமரியாதுங்கிற மாதிரி. இதில் வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட பஞ்சாயத்து, அதே போல் ஒரு எம்பியை வேற வந்து பிஜேபி பக்கம் இருக்கிறாப்புல இருக்குது. அந்த மஞ்சள் வேற குண்டக்க மண்டக பேசிக்கிட்டு கிடக்கான். இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்னடா ஆகுதுன்னா, ஒரு முன்னாள் மந்திரி அவர் வந்து இந்த தொழிலாளர்களுக்காக நடத்துவாங்க பாருங்க, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலா, அதுக்கு மருந்து வாங்குறதுல ஏதோ டுபாகூர் கம்பெனியிலேருந்து வாங்குங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்தாச்சு அந்த காலத்தில். அதை வச்சு அந்த ஆள் தூக்கிட்டாங்க. அந்த ஆளுக்கு பைல்ஸ் வந்து ஆப்ரேஷன் நடந்துருந்தான். அதை வச்சு பிஜேபிக்காரவங்க ரொம்ப கம்பு சுத்த ஆரம்பித்தாங்க மாநில அரசுக்கு எதிராக. தெரியும் தானே, போலீஸ் ராஜ்யம், மனித உரிமை மீறல், பழி வாங்கும் நடவடிக்கை, அது இது பழக்கம். என்னடா ஆகுதுறான்னா, யாரெல்லாம் ஓவராக புலி வேஷம் போட்டானோ அது நாலஞ்சு பேரில் ஒரு 3 பேருக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் கூட பண்ணுறாங்க. நானும் நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு நினச்சேன். இப்போ லேட்டஸ்ட்டு அப்டேட் வந்து என்னடான்னா, இதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும், வயசாகுது இல்லை, பாயிண்ட்டுக்கு வர்றது 10 நிமிஷம் முடிக்குது. இந்த கிஷன் ரெட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்காப்புல, சென்ட்ரலில் ஏதோ ஸ்டேட் மினிஸ்டராக இருக்காரா அது என்ன தெரியல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். என்ன, ஆந்திர மாநிலத்தில் போலீஸ் அரசு நடக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஊருகா மாமி, ஊருகா மாமி வந்து இது ஏதோ வாயை விட்டு போச்சு, நாங்கள் 1.75 ரூபாய்க்கு கரண்ட் கொடுக்குறோம், ஜெகன்மோகன் ரெட்டி மக்கள்கிட்ட வந்து 20 ரூபா வாங்குறாருங்கிற மாதிரி எதையோ உலகி வச்சு போயிடுச்சு. அது இவங்க விழுந்து எழுந்து விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு பக்குவமாக, அதாவது மோடியே சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த போலவரம் ப்ராஜெக்ட் இதை வந்து ஏடிஎம்மாக யூஸ் பண்ணி சந்திரபாபு நாயுடு நிறைய ஆட்டையை போட்டாருன்னு மோடியே சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் வந்து டைரக்ட் அட்டாக், இங்கே வந்து என்னடான்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அதாவது இதெல்லாம் மோடிக்கு தெரியாமல் நடக்கிறது, இல்லை தலைமைக்கு தெரியாமல் நடக்கிறது. இந்த தெலுங்கு தேசம் எம்பிக்கு போய் சேர்ந்தானுங்கன்னு சொன்னேன், இதெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய வியூகம். சந்திரபாபு நாயுடு வந்து வழக்கிலிருந்து தப்பிக்க அங்கே லாபி பண்ணுறதுக்கு இந்த எம்பிகளை அனுப்பியிருக்காரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் போகிற போக்கை பார்த்தா சீக்கிரமே பல்பு மாட்டிக்கும் போல. என்னன்னா ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இவங்க பிஜேபிக்காரவனுங்க வந்து என்னடான்னா, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாகட்டும், அரசாங்கங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாகட்டும், கட்சி மாறி வரா மாதிரி அவனுக்கு கொடுக்குற வாக்குறுதி ஆகட்டும், இல்லை வேற கட்சியினுடைய அரசு, அவன் ஏதோ ஒன்று இந்த என்னது இந்த கழுதியை லத்தி போடாதா அழகாக முரத்தை பிடிச்சிக்கிட்டு போவான் பின்னாடியே, அது குசு விடக்கூடாது. அவன் ஒரு ஸ்டேஜில் கடுப்பாயிட்டு ஸ்கட்டு விட ஆரம்பிச்சிடான். அப்படித்தான் இப்போ கேசிஆர் அதே ரூட்டில் தான் இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டியும் போயிட்டு இருக்காப்புல. இது கூடிய சீக்கிரம் வந்து கொஞ்சம் சிவியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ஃபேஸு, இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க ஆத்துக்கார், அவர் பேர் கூட என்னவோ பரகால பிரபாகர், அவர் வந்து அந்த காலத்தில் தெலுங்கு தேசம் அரசுக்கு அட்வைசர் டு கவர்மெண்ட்டாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தப்போ அவர் பக்கத்தில் போய் சேர்ந்து அவருக்கு ஆலோசகராக இருந்தாப்புல. இது இதெல்லாம் வந்து ஒரு தொடர்ச்சி தானே, அதனால் இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இப்போ தலைவர்கள் அடக்கி வாசிக்கிறார்கள், 2ம் கட்ட தலைவர்கள் போட்டு வாங்குறாங்க. இந்த நம்ம இளைய
வேலை இருக்குல்ல. இதில் வந்து ஏற குறைய இப்போ வந்து நம்முடைய தமிழ் பதிவர்கள் எப்படியெல்லாம் பதிவு போடுறாங்களோ அந்த மாதிரி தெலுங்குக்காரங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஆந்திராவிலையும் செருப்படி வாங்க போகிறானுங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து முருகேசன்.